ஒரு மனிதன் உழைக்காமலேயே பெரிய பணக்காரனாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயம் இந்திய பெருங்கடலிலே ஒரு அழகிய தீவு இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு கண் மட்டும் இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் கேள்விப்பட்டான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. எப்படியாவது அந்த தீவுக்கு சென்று ஒரு ஒற்றைக்கண் மனிதனை பிடித்து வந்து அதிசய மனிதன் என்று சொல்லி மக்களிடம் காண்பித்தால் நிறைய பணம் சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தான். ஒரு நாள் அவன் திட்டமிட்டபடியே அந்த தீவை சென்றடைந்து கரையில் இறங்கிய போது ஒற்றைக்கண் மனிதர்களை பார்த்து மகிழ்ச்சியில் பொங்கினான். இந்த மனிதனை கண்ட ஒற்றைக்கண் மனிதன் ஒருவன், இவன் இரண்டு கண்களுடன் வினோதமா இருக்கிறானே என்று அவனை பிடித்து பெரிய கூன்றுக்குள் அடைத்து இரண்டு கண்களுடைய அதிசய மனிதன் என்று சொல்லி அங்கே அவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான். பார்த்தீர்களா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:8 இவ்வனமாய் கூறுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆம், நாமும் நம்முடைய சிந்தை வார்த்தை செயல்களில் ஆவிக்குரியவைகளையே விதைப்போம், நித்திய ஜீவனை அறுப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.